ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்ஸு கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து இந்த சின்ன ஹேர் பின்னை வந்து நம்ம வந்து பூ வந்து வைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். மற்ற டைமில் இதுக்கு வேலையே இல்லை, தூக்கி ஒரு டப்பாவில் போட்டுருவோம். அந்த குட்டி குட்டி இந்த ஹேர் பின்னை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி நான் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, இது மாதிரி ஜுவல்ஸ் வாங்கினா நம்மளுக்கு பேக் கொடுப்பாங்க, அது குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேக்கில் வந்து ஜிப்பு வந்து போயிட்டு இருந்தது. அந்த ஜிப்புக்கு வந்து கைப்பிடி வந்து அந்த கம்பி ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது உடஞ்சி போயிருந்தது. அதனால் அப்போது எனக்கு ரொம்ப திறக்கவும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஈஸியான முறையில் திறக்கிறதுக்கு நம்ம ஹேர் பின் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து இந்த குட்டி இதில் வந்து கொஞ்சம் சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அதில் அந்த சின்ன ஹோல்ஸில் நம்ம ஹேர் பின்னை உள்ளே நுழைச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கைப்பிடி மாதிரி அழகாக நம்மளுக்கு வந்துடும். திறக்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பேக்குக்கு மட்டும் இல்லை, பர்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இங்கே பாருங்கள், அது ரொம்பவும் ரொம்ப யூஸ் பண்ணாதனால ரொம்ப ஸ்டக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது போட்டு திறந்தோடனே ஈஸியாக வந்து எனக்கு திறப்ப வந்துடுச்சு. கண்டிப்பாக இது மாதிரி ஜிப்பு வந்து உடஞ்சி போயிருந்தது. இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி பின்னு இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் சேஃப்டி பின்னும் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி ஹேர் பின்னில் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் என்னென்ன இது மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க. நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த பேக்குக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே டிப்ஸ் நம்ம நீங்கள் இருக்கிற எல்லாத்துக்கும் செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப்ஸ் போகலாம் வாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு டைம் நம்மளுக்கு வந்து ஃபீவருக்கு போவோம், இல்லை வயிறு வலி தலைவலி அது மாதிரிலாம் போகும்போது ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. நான் லாஸ்ட் வீக்கு போனும்போது எனக்கு இந்த மாதிரி டேப்லெட் கொஞ்சம் இஷ்யூ இருந்து தான் நான் போனேன். அப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்க மற்ற மெடிசன் கூட நம்ம வச்சிடும் போது நம்மளுக்கு வந்து அது வந்து எந்த டேப்லெட்டும் நம்ம தெரியாமல் மறந்து போட்டுருவோம். அதுக்காக தான் இது மாதிரி லாஸ்ட்டாக போகணும், எதுக்காக நம்ம போகணும் அப்படின்றதால அந்த மூணு கவர்லேயும் நம்ம வந்து பின்னு குத்தி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து எடுக்க ஈஸியாக இருக்கும். இது இப்போ ரீசெண்டாக வாங்கினது டேட்டு நம்ம எதுக்கு நம்ம சாப்பிட்றோன்றத நம்ம மென்ஷன் பண்ணிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக அடையில பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, விசிட்டிங் கார்டு நம்ம வந்து எங்கெங்கேயோ வச்சுருவோம். நம்ம அதில் ஃபோன் நம்பர் இருக்கும் இல்லை அட்ரஸ் இருக்கும், அது தேடும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லா விசிட்டிங் கார்டும் சேகரித்து இது மாதிரி பின் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தேடும் போது டக்குன்னு ஈஸியாக நம்மளுக்கு வந்து கிடச்சிடும். டைம் நம்மளுக்கு மிச்சம் தான், தேடுற வேலை மிச்சம். நெக்ஸ்ட் நம்ம வந்து மெடிக்கல் பில்லு, கேஸ் பில்லு, இபி பில்லு, பேப்பர் பில்லு இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அங்கங்கே ஒன்று வச்சுருவோம். அதுக்கும் இது மாதிரி நீங்கள் சேஃப்டியாக பின் குத்தி வச்சுட்டிங்கன்னா இந்த விசிட்டிங் கார்டு, இந்த டேப்லெட்டு, இது மாதிரி பில்லு எல்லாம் ஒரு டப்பாவில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தேடுறது ரொம்ப ஈஸியாக கையில் கிடச்சிரும். நம்மளுக்கு வந்து அதிக நேரம் நம்ம செலவிட வேண்டாம். டக்குன்னு நம்ம எங்கே நினைக்கிறோமோ அங்கே சீக்கிரமாக எடுத்துகிட்டு வெளியில் எங்கே போகிற வந்தால் போகலாம். அது மாதிரி இது மாதிரி குட்டி குட்டி இந்த பின்னை வச்சு நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்து நம்ம வந்து ஹெட்செட் வந்து நம்ம அப்படியே வச்சுருவோம், அது சிக்கு ஆகிட்டுருக்கோம். நம்ம அதை எடுத்து நம்ம உடனே கால் பண்ணி எங்கன்னா பேசினேன் காதில் மாட்டுறதுக்கு ரொம்ப நேரம் சிக்கு எடுக்கிறதுக்காகவும். இப்போ வந்து ஈஸியான முறையில் நான் பின் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம அப்படியே எங்கள் டப்பாவில் வச்சு திரும்ப நம்ம யூஸ் பண்ணாமல் போய் எடுத்து அங்கேயே வச்சிடலாம். ரொம்ப இது குட்டி குட்டியாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் இது மாதிரி இது இந்த ஒயரும் அதே மாதிரி நான் போட்டு வச்சுக்கிட்டேன். லேப்டாப் இருக்கும், குட்டி குட்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு இடம் அடிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு பொருள் எடுக்கும்போது அதை அப்படியே தொங்குற மாதிரியே இருக்கும், மற்ற பொருள்லாம் கீழே விழுந்துடும். இது மாதிரி இந்த தனித்தனியாக நீங்கள் வைக்கும்போது டக்குன்னு எடுக்க நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இங்கே பாருங்க, இதுவும் இதே மாதிரி நான் ஹெட்செட் மாதிரி இதுவும் போட்டு வச்சுக்கிட்டேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபோனோட சார்ஜர் ஒயர் இருக்குது இல்லையா, அது ரொம்ப நீளமாக இருக்கும். அதுவும் நம்ம எங்கே வச்சாலும் இடத்துல அடைச்சிக்கிட்டு இருக்கும். இதுவும் நம்ம ஒரு இடத்துல அழகாக நம்ம சேஃப்டியாக வைக்கிறோன்னா இது மாதிரி நம்ம ரோல் பண்ணி அதையும் அதே மாதிரி அதே பின்னிலே நம்ம வைக்கும்போது பார்க்க நீட்டாக இருக்கும். சட்டன்னு நம்ம எடுக்கவும் போகலாம். நம்மளுக்கு வந்து சார்ஜர் போடும்போது ஈஸியாக நம்ம தேட வேண்டியதே இல்லை. அதேமாதிரி இதை வைக்கும்போது நிற்கவே நிற்காது இல்லையா, அதனால் இது மாதிரி நீங்கள் வைக்கும்போது ரோல் பண்ணி வைக்கும்போது டக்கு நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வைக்கிற இடம் நம்மது வந்து கரெக்டாக நம்ம பார்க்க நீட்டாக நல்லாயிருக்கும், இடமும் சேவ் ஆகும். கண்டிப்பாக இந்த டிப்பும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு என்ன, நம்ம ஒரு பேஜில் ஏதாவது படிச்சுட்ருப்போம், நம்ம வச்சுட்டு மறந்துட்டு நம்ம வேறு வேலையை பார்க்க போவோம். அப்போ நெக்ஸ்ட் நம்ம எந்த பேஜை படிச்சுன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதுக்காக நம்ம இது மாதிரி பின்னு குத்தும்போது அது நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். நான் வந்து வீட்டில் என்ன பண்ணேன், இது மாதிரி கிஃப்டோட வேலை இருந்துச்சு, அதை நான் இதில் கொஞ்சம் லைட்டாக வந்து உள்ளே கோத்துட்டு அதையே நம்ம அதுக்கு நான் சேர்த்து வச்சுக்கிட்டேன். நம்ம எடுக்கும்போது டக்குன்னு எடுக்க ஈஸியாக இருக்கும். பின்னு இருக்கும்போது நம்ம தேட வேண்டியது வரும். இதே மாதிரி நம்ம இந்த டேப் இருந்தால் நம்மளுக்கு சட்னி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பின்னு வந்து அசிங்கமாக தெரியாமல் இது மாதிரி பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு நம்ம அடுத்த பேஜுக்கு நம்ம எந்த பேஜில் நம்ம விட்டுட்டோமோ அந்த பேஜ் அது எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். புக் மார்க் மாதிரி கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ் பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் சின்னதாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன்.
பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். நம்ம இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பிடிக்கும்போது. அடுத்து நம்ம வந்து காப்பித்தூள் நம்ம வந்து போட்டுட்டு மிச்சம் நம்ம அப்படியே வைக்கும்போது அது செட் ஆகிடும், அது ஸ்மெல்லு நம்ம போயிடும், ரெண்டாவது யூஸ் பண்ணவே முடியாது. இதை மாதிரி நம்ம வந்து பாதி கட் பண்ணி கொட்டிட்டு அதுக்கப்புறம் இதை மாதிரி நல்லா வந்து அழுத்தமாக மடிச்சிட்டிங்கன்னா அது அப்படியே ஸ்டெப்பாக நிற்கும். அது அந்த சில்வர் பேப்பர் தானே, அதனால் போட்டு இதுக்கப்புறம் ஒரு பின் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த நேரம் நம்ம வாசனையும் நம்மளுக்கு போகாது, அந்த காப்பித்தூள் நம்ம செட் ஆகாது. நம்ம டைட்டாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். கண்டிப்பாக இந்த குட்டி குட்டியாக மசாலா பாக்கெட்டு எதுவாக இருந்தாலும் இது மாதிரி நீங்கள் பாதி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வைக்காமல் இது மாதிரி ஒரு பின்னு போட்டுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதே நறுமணத்தூரும் அதேமாதிரி நம்மளுக்கு இருக்கும். எல்லாமே இன்றைக்கி நான் வந்து ஹேர் பின் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்க ரொம்ப டைட்டாக இருக்க பாருங்கள், ஒரு காற்று கூட உள்ளே போகாது. நான் காப்பித்தூள் மசாலா பாக்கெட் இது மாதிரி செஞ்சுக்கிட்டேன். உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ அதிலுமே செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து கடைக்கு போகும்போது நம்ம எங்கே வெளியில் போகும்போது நம்ம சில்லற என்ன கொடுத்தாலும் நம்ம இடம் வாங்கினாலும் அப்படி அப்படியே நம்ம வச்சுடுவோம். அது அப்படியே கசங்கி பழைய நோட்டெலாம் வந்து கிழிஞ்சு போகிற மாதிரியே இருக்கும். திரும்ப நம்ம எடுக்கும்போது தேடுவோம், இதில் இந்த இங்கே வச்சுருக்கோமா அங்கே வச்சுருக்கோமா, ரெண்டு மூணு ஸ்டெப்பு இருக்குல்ல அதுலேயே அதில். அதனால் இது மாதிரி நம்ம வந்து ஒரே மாதிரி ஒருங்கிணைச்சு வைக்கும்போது நம்ம டக்குன்னு எடுக்கலாம். இல்லை பசங்களுக்கு ஏதாச்சும் கடைக்கு போகும்போது கொடுத்தாலும் போதும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு. நான் வந்து ஒரு 20 ருபீஸ் இருக்கு இல்லையா, அதுவும் தனியாக வச்சுக்கிட்டேன். 10 ருபி தனியாக வச்சுக்கிட்டேன். நம்ம வந்து இது மாதிரி தனித்தனியாக வைக்கும்போது நம்மளுக்கு வந்து இடமும் செய்யும், பேக்கில் வைக்கும்போது நிறைய நம்மளுக்கு வைக்கலாம். அப்படி அப்படியே நம்ம வந்து நீளமாக வைக்கும்போது நம்ம கச்சக்கச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கும், அது கீழத்துக்கு ரொம்ப அதிகம் வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி தனித்தனியாக மடித்து வைக்கும்போது நம்ம இன்னும் எவ்வளோ வேணாலும் நம்ம வைக்கலாம். நம்ம வேறு ஏதாச்சும் கீ கொண்டு போவோம், மொபைல் கொண்டு போவோம், அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த பைசெல்லாம் மடங்காமல் நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும், கிழியாமல் கொள்ளாமல். நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு இது ரெண்டு செஞ்சு காமிச்சிருக்கேன், ரெண்டு ரூபா நோட்டுக்கும். இது அப்படி நம்ம வைக்கும்போது ஈஸியாக இருக்கும் பர்ஸில், நம்மளுக்கு மேடம் ரொம்ப தெரியாது, அந்த நோட்டும் டேமேஜ் ஆகாது. வெளியே போகும்போது நம்ம ஈஸியாக இருக்கும், டக்குன்னு நம்ம ஆட்டோக்கு போகும்போது கொடுக்கக்குள்ள நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அடுத்துட்டு போகலாம் வாங்க. இது மாதிரி கோவிலில் நம்மளுக்கு பிரசாதம் கொடுக்கும்போது இது மாதிரி இப்போ குட்டி குட்டி கவரில் கொடுப்பாங்க. இது நம்ம வேறு கண்ட இடத்துல போட்டு வைக்க முடியாது, சாமி இது இது. அதனால் இது மாதிரி குங்குமம் மஞ்சள் கொடுத்தா விபூதி கொடுத்தாங்கன்னா இது மாதிரி போட்டு வச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து திரும்ப எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அது எங்கேயும் சிந்தும் சிந்தாது, நம்ம எங்கேயும் மிஸ் பண்ண மாட்டோம். இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்ச ஏற்பின்ல இது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் முக்கியமான பொருளை நம்ம வைக்கும்போது இது இந்த பின்னு போட்டு வச்சிங்கன்னா அது சேஃப்டியாகவே இருக்கும், பத்திரமாகவும் இருக்கும். இதில் எல்லாம் உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். குட்டி குட்டி ஏர்பின்ல வச்சு நம்ம சூப்பராக டிப்ஸு கொண்டு வந்துட்டோம். நைட்டில் நம்ம லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு தூங்கும்போது அந்த ஃபேன் போட்டு தூங்கும்போது அந்த காலண்டர் பேப்பர் எல்லாம் பறக்கும், அப்போ நைட்டில் நமக்கு பயமாக இருக்கும். அந்த டைமில் காற்றுல பறக்காமல் இது எல்லாம் தெரிஞ்சது தான் இருந்தாலும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஏர்பின்றதுனால இதுமாதிரி போட்டு வச்சுக்கோங்க, காற்றுல பறக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன டிப் பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து கேஸ் அடுப்பு பர்னர் வந்து நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ண மாட்டோம், மாதம் ஒன் டைம் இது மாதிரி க்ளீன் பண்ணிக்குவாங்க. அது ரொம்ப ஈஸியாக நம்ம திரு சொல்லி கொடுத்துருக்கேன். ஷாம்பு ஒரு பாட்டிலில் கொஞ்சமாக போட்டு தண்ணியை நல்லா போட்டு ஷேக் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதாரணம் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த பர்னர் உள்ள வந்து அடுப்பு இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு வந்து நல்லா எரியும். அடுப்பு வந்து ரொம்ப நாள் ரிப்பேர் ஆகாமல் ஈஸியாக இருக்கும். அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் நம்ம டீப் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பர்னர், எதுவும் ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நான் தேய்ச்சிக்கிட்டேன். தேய்ச்சிட்டு கொஞ்சமாக ஊற்றி ஊற வச்சுட்டு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பளிச்சில் இருக்குது. ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை பாருங்கள், சூப்பராக க்ளீன் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்னர் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்காக நம்ம என்னென்னவோ போட்டு தேய்ப்போம், அதெல்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு ஷாம்பு வாட்டர் போட்டு நம்ம ப்ரெஷ்ஷில் க்ளீன் பண்ணாவே பளிச்சில் ஆகிடும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.